வணக்கம், இது அரசியல் பெட்டை வித் வரவணி செந்தில். சார், மோடி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க, இன்னும் அடுத்த 1.5 ஆண்டுகளில் இந்திய அரசியல் பணிகளுக்காக பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேரை வந்து நான் வேலைக்கு எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இளைஞர்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமாக வேலை கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு முன்னாடியே சொன்னாரே, எதுவும் பண்ணல. பட் இப்போ ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு, 1.5 வருஷத்தில் 10 லட்சம் பேருக்கு இந்திய அரசுகளில் அரசு பணிகளில் வேலை கிடைச்சிருமா சார்? வருஷத்துக்கு 2 கோடி பேத்துக்கு வேலை தரேன்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கி வந்தார் அவர். 8 வருஷம் ஆகுது, 16 கோடி பேத்துக்கு வேலை கொடுத்துருக்கணும் நியாயமா. இப்போ 10 லட்சம் பேத்துக்கு வந்து வேலை தரேன்ட்டுருக்காரு. எந்த எதை நம்புவது? அதை நம்புறதா, இதை நம்புறதா? உங்கள் ஊருட்டில் எந்த ஊருட்டை நாங்கள் வந்து எடுத்துக்கிறது அப்படி தான் நம்ம வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து 10 லட்சம் அது ரொம்ப, ராகுல் காந்தி தான் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், ஆகச்சிறந்த அறிவிப்பு, ரொம்ப அழகான அறிவிப்பு, சிறப்பான அறிவிப்பு. ஆனால் செயல்படுத்த மாட்டார், கண்டிப்பாக செயல்படுத்த மாட்டார். ஆனால் வந்து நல்ல அறிவிப்பு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து வெறும் வாயில் தான் அவர் வடை சுடுவார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ராகுல் காந்தி போட்டு உடச்சிட்டாரு. பொதுவாகவே வந்து மோடியினுடைய இந்த உத்தரவாதங்கள், வாக்குறுதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாற்று பொய். குஜராத் மாடலுங்கிறதே ஒரு பொய்ங்கிறது தான் வந்து தேர்தலுக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. ஏன்னா 2 முறை வந்து மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கு பிறகு வந்து பிரதமருடைய வேட்பாளராக அவர் அறிமுகப்படுத்தப்படுறார். குஜராத் கலவரம் போன்ற மிக மோசமான நிகழ்வுகளுக்கு பிறகும் குஜராத் மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து குஜராத் மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறாருன்னு சொல்லி ஒரு போலியான பிம்பம் வந்து ஆர்எஸ்எஸ் கும்பலால், பிஜேபியினுடைய ஐடி விங்கால் நாடு முழுக்க வந்து பரப்பப்படுது. அதை வந்து ஒத்துக்கிட்டவரே அமித்ஷா தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 80,000-க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் குரூப்புகளை வைத்து நாடு முழுக்க வந்து செய்திகளை பரப்பணும், குஜராத் மாடல்னால் என்னன்னு பரப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குஜராத் மாடல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்கக்கூடிய நகரங்களை ஃபோட்டோ எடுத்து, இதுதான் அங்கே தான் அகமதாபாத்தினுடைய பஸ் ஸ்டாண்டு, அகமதாபாத் அரசு அலுவலகம் இப்படி தான் இருக்குது, அகமதாபாத் கோர்ட் இப்படி தான் இருக்குது, குஜராத்தை பார்த்தீங்களா எவ்வளோ மோடி சிறப்பாக மாற்றிட்டாரு, இந்த சாலை வசதிகளை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி, இதில் இருக்க சாங்காய் நகரத்தில் இருக்கக்கூடிய 10 வழிச்சாலையை ஃபோட்டோ எடுத்து போட்டு, இது வந்து குஜராத்தினுடைய புறவழிச்சாலை அப்படின்னு சொல்லிலாம் காட்டி, நாடு முழுக்க இருக்கக்கூடிய குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி அவர் வெற்றி பெற்றார்கள். அதுக்கு பிறகு வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல பொய்களை சொன்னார். 15 லட்சம் ரூபா நான் வந்து இந்தியாவினுடைய கருப்பு பணம் பூரா வந்து வெளிநாட்டு வங்கியில் இருக்குது, அந்த பணத்தை மீட்டெடுத்து வந்து தருவேன், 15 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும் போடுவேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பேசினார். அந்த வீடியோ கட்சியில் இருக்குது. அப்படி பேசிய மோடி வந்து அதற்கு பிறகு அதை எதுவுமே செய்யலை. அதை மட்டும் செய்யாமல் இல்லை, வேறொரு விஷயத்தையும் செஞ்சார். என்னென்னா, சொல்லாததையும் செய்வேங்கிற பேரில் வந்து டிமானிட்டேஷன் கொண்டு வந்தார். டிமானிட்டேஷனுங்கிற பேரில் வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்ற தாக்குதல் நடவடிக்கை அப்படின்லாம் சொன்னாங்க. புதிய இந்தியா பிறந்து விட்டதெல்லாம் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இந்திய அரசுக்கு புது நோட்டு அச்சடித்த விவகாரத்தில் 13,000 கோடி ரூபா செலவு, இதை தவிர ஒரு பிட்டு கூட அதனால் வரலை. கருப்பு பணம் மீட்கும் படலை ஒன்றும் கிடையாது. எத்தனையோ பேர் வந்து தலைதலையாக மண்ணை வேறு சுற்றிட்டு தான் போனாங்க. இப்படி தான் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த 2 கோடி பேத்துக்கு வேலை தருவேன் அப்படின்னு சொன்னார். கடைசியில் வந்து உள்துறை அமைச்சர் போய் படிச்சுட்டு வேலை கிடைக்கலாம், பக்கோடா கடை போடுன்னு சொன்னார். இளைஞர்கள் வந்து பக்கோடா கடை போட்டு பொழைச்சிக்கலாம், அரசு வேலை தான் வேணுமா உங்களுக்கு, வேலை தான் வேணுமா, முதல்ல வேலை கிடைக்கலன்னா பக்கோடா கடை போடுங்கன்னு சொல்லி சொன்னவங்க தான். இப்போ என்னென்னா, தேர்தல் நெருங்க நெருங்க, குஜராத் தேர்தல் வருது, அதுக்கப்புறம் அடுத்து வந்து 1 வருஷத்தில் பார்லிமெண்ட் தேர்தல் வந்துடும். அதனால் வந்து இப்போயே வந்து பழையபடி அந்த பொய்யை பேசி இப்போ அந்த ட்ரெயினை நீங்கள் எடுத்தா தானே, அதனால் அவர் சொல்லியிருக்காரு 10 லட்சம் பேத்துக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லி. நல்ல பொய்யை சொல்லக்கூடிய ஆற்றல் திறமை மிக்க நபராக மோடி இருக்கிறார், அப்படி தான் பார்க்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இராணுவத்துக்கு ஆட்சேர்ப்பு அப்படின்ட்டு ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான ஒரு கொள்கைகள் இருக்குது அப்படின்றாங்க. அந்த கொள்கையை என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எடுக்க போகிற ஆட்கள் வந்து வெறும் 4 வருடங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்வாங்க, அக்னி பாத் அப்படின்ட்டு அந்த கொள்கைக்கு வேறு அவங்க ஒரு பேர் வச்சுருக்காங்க. 4 வருஷம் தான் வேலை செய்வாங்க. ஏன் இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வராங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த செலவுகளை வந்து குறைக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து இஸ்ரேல் பாணி செயல்முறை. இதெல்லாம் இஸ்ரேல் என்னென்னலாம் செய்ததோ அதை வந்து மோடியினுடைய அரசு இங்கே வந்து முதல்ல சாம்பிளை ஒரு இடத்துல செஞ்சு பார்க்குது, அதை நாடு முழுக்க வந்து அதை நடைமுறைப்படுத்துவாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல தேர்தலுக்கு முன்பாக, இப்போ இந்த சில நாட்களுக்கு முன்பாக, ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக, இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேச தேர்தலின் போது, அதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா, போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களினுடைய வீடுகளை புல்டோசரை வைத்து இடித்தார்கள். அதை வந்து காட்டி தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. தேர்தலில் வந்து பிரச்சாரமே என்ன இருந்துச்சுன்னா, நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் உங்கள் வீடுகளை தேடி புல்டோசர்கள் வரும்னு சொல்லி தான் வந்து பாஜகக்காரங்க, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ என்னென்னா, தேர்தல் முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மையான வெற்றியில் இருக்காங்க. அதாவது அவங்களுடைய பதவியினுடைய தலைக்கணம் மிகுந்து இருக்குது. இப்போ வந்து
ஒரு பிரச்சனை சர்வதேச ரீதியாக மோடி அரசு அவமானப்படுத்தப்படுகிறது. நபிகள் நாயகத்தை பற்றி பாஜகவினுடைய பேச்சாளர்கள் தொலைக்காட்சியில் தவறுதலாக பேசுகிறார்கள், அவதூறாக பேசுகிறாங்க. பேசினோன்னே வந்து சர்வதேச நாடுகளுடைய கவனத்துக்கு போய், குறிப்பாக வளைகுடா நாடுகளுக்கு கவனத்துக்கு போய், அவர்கள் மோடி அரசை வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லவும், மோடி அரசு வந்து நேரடியாக மன்னிப்பு கேட்காம பாஜகவினுடைய அந்த செய்தி தொடர்பாளர்களை கட்சி விட்டு நீக்கிட்டு, இது வந்து நான் அவங்க ஃப்ரிஞ்சி எலிமெண்ட்ஸு, சாதாரண ஒரு சின்ன ஒரு குழு ஒரு டீமு, அது அவங்களுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் கிடையாது, இந்திய அரசுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு அறிவிச்சு, ஆனால் அவங்க மிகப்பெரிய ஒரு அவமானத்தை இப்போ பட்டுறாங்க. அதை எங்கடா தீர்க்கணும்னு பார்க்கும்பொழுது, இங்கே வந்து அவர்களுடைய ஐந்தாம் படையாக ஒரு ஆளை வச்சுருக்காங்க, அவர் பேர் ஓவைசி. அவர் என்ன பண்ணுறாருன்னா, பாஜகவுக்கு எப்படிலாம் தேவைப்படக்கூடிய அளவில் வந்து அரசியல் செய்கிறோமோ அதை செய்கிறது. பாஜக விரும்புகிறக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகள் ஒட்டுமொத்தமாக போய் ஒரு கட்சிக்கு போய் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக வேலை செஞ்சு அவர் ஆட்களை போட்டு பிரித்து பாஜகவை ஆட்சிக்கு வைப்பார். பீகாரில் அதான் நடந்துச்சு, பல மாநிலங்களில் அவருடைய அது வேலை தான். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, வந்து இப்போ இந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய வகையில் வந்து பல்வேறு போராட்ட அறிவிப்பில் சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு ஹைதராபாத்தில் உட்காந்துக்கிட்டார். போராட்டம் பண்ண இளைஞர்களுக்கு வந்து மீது வந்து வழக்கு, இப்போ அடி நொறுக்கு, அதாவது கண்முடித்தனமாக காட்டுமண்ணித்தனமாக நடந்து கொண்ட உத்தரப்பிரதேச போலீஸார் அடித்து நொறுக்குறாங்க உள்ளே விட்டு. அது இல்லாமல் வந்து யாரெல்லாம் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களோ, அது போராட்டத்துக்கு ஆதரவாக இருந்தார்களோ, அவர்களுடைய வீடுகளை புல்டோசர் வச்சு இடிக்கிறது. ஜேஎன்யூவில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவி கருத்து சொல்கிறாங்க, அரசுக்கு எதிராக பேசுகிறாங்களுக்கு, அந்த மாணவியினுடைய வீட்டை 20 ஆண்டு காலமாக வரி கட்டக்கூடிய அந்த மாணவியினுடைய வீட்டை வந்து இடித்து நொறுக்கி தரமட்டமாக்குறாங்க. இது எல்லாமே இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன மக்களை எப்படிலாம் செய்யுதோ அந்த பாணி. பாலஸ்தீனங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே போய் இஸ்ரேலுங்கிற உலகம் முழுக்க வந்து இருந்த இந்த யூதர்கள் இரண்டாம் உலகப்போர் கொடுத்து அந்த அவர்களுக்கு கொடுத்த சவுசு பார்த்தீங்களா, ஹிட்லர் வந்து இப்போ பாவி தேடி தேடி வந்து இத்தனை லட்சம் யூதர்களை கொண்டானே, அந்த யூதர்களுக்கு ஒரு நாடு அமைச்சு கொடுப்போம்னு சொல்லிட்டு பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனமாக இருந்த ஒரு நாடாக இருந்த பகுதியில் ஒரு சிறிய இடத்த வந்து கொடுத்து இஸ்ரேல் மக்களை வந்து அந்த யூதர்களை குடியேற்றுறாங்க. அந்த யூதர்கள் அமெரிக்கா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய யூதர்கள்ட்டருந்து பணத்தை பெற்று பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இஸ்ரேலை வந்து அந்த பாலஸ்தீன மக்களை வந்து அகதிகளாக மாற்றி ஒண்ட இந்த பிராரி ஊர் பிராரியை விரட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இவர்கள் போய் குடியேறி விட்டு அந்த பாலஸ்தீன மக்களை வந்து இரண்டாக பிரித்து இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப அதாவது ஒரு நாடற்ற அகதிகளாக மாற்றி வச்சுட்டாங்க. இப்படி ஒரு நிலைமையை தான் வந்து இங்கே வந்து பாஜக ட்ரை பண்ணுது, இராணுவ ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை ஒடுக்குவது. இன்னொரு பக்கம் வந்து இராணுவ ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களை மிரட்டுவது, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை, பட்டியலின மக்களை, பழங்குடி மக்களை ஆயுதத்தின் கீழாக ஆட்சி செய்வது, இதுதான் வந்து இஸ்ரேலில் நடக்குது. அதே வேளை அங்கே எப்படி புல்டோசரை வச்சு பாலஸ்தீன மக்களுடைய குடியிருப்பை இடிக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுடைய குடியிருப்பை இடிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக இங்கே அக்னி பாத்துங்கிற பேரில் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இது எதுக்குன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய பயிற்சி உங்களுக்கு தெரியும், சின்ன வயதிலே குழந்தைகளை வந்து விளையாட்டு சொல்லித்தரோம், சிலம்பம் சொல்லித்தரோம், யோகா சொல்லித்தரோன்னு கூப்பிட்டு இவர்கள் மூளை செலவை செய்து அவர்கள் இந்து மதத்தினுடைய அந்த தீவிரத்தன்மையை அவர்கள் மத்தியில் ஊட்டி வேண்டுமென்றே வந்து அவங்க கட்சிக்கு இழுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து மதத்தை கொடுத்து மந்திரம் சொல்லி கொடுத்து பூசேரியாக்குனா பரவாயில்ல, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, கூட்டிகிட்டு போய் கையில் கத்தி கொடுத்து கலவரம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆளை சேர்க்கறதுக்கான வேலையை தான் வந்து இந்த ஷாகா பயிற்சி பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டிலாம் கடுமையாக அந்த ஊர்வலத்தை கூட தடை செய்யப்பட்டிருக்கு இன்றைக்கு வரைக்கும். அந்த அமைப்பினுடைய வேலையை தான் வந்து இந்த அக்னிபாத் செய்யப்போகுது. அவர்கள் வந்து ஆயுதத்தை நேரடியாக ஆயுதம் மூலமாக கொடுத்து பயிற்சி அளிக்க முடியாது, ஆர்எஸ்எஸ் தொண்டர்களுக்கு ஆயுத பயிற்சி அளிக்க முடியாது, அதிகபட்சம் சிலம்பு சொல்லித்தரலாம், கத்தி சண்டை சொல்லித்தரலாம், துப்பாக்கி சொல்லித்தர முடியாது இல்லையா. அந்த இடத்தை இந்த அக்னிபாத் நிரப்பும். அந்த இடத்துல வந்து இவங்க வந்து படித்து முடித்து விடக்கூடிய இளைஞர்களுக்கு இளைஞர்கள் சம்பளத்துடன் வந்து 4 வருஷம் வந்து 6 மாத பயிற்சி, 3.5 ஆண்டு கால இராணுவ வேலை, 6 மாதத்தில் ஒரு இராணுவ பயிற்சியை முடித்து விட்டு 3.5 ஆண்டு காலம் இராணுவத்தில் பணி செய்து விட்டு அவர்கள் ஓய்வு பெறலாம். ஓய்வு பெறும்போது 10 லட்சம் ரூபா கையில் கொடுப்பாங்க. அந்த 10 லட்சம் ரூபாயே வந்து நீங்கள் வந்து 1 லட்சம் ரூபா வாங்கிக்கலாம், 9 லட்சம் ரூபா டெபாசிட் பண்ணுவாங்க, அல்லது அந்த டெபாசிட் வேணாம்னா ரூபாயாக வாங்கிக்கலாம். இப்படிலாம் பல்வேறு வாய்ப்புகள் வழங்குறாங்க. இதன் மூலமாக இராணுவத்துக்கு பற்றாக்குறை ஏற்படுத்த சரி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் இராணுவத்துக்கு எப்படி ஆள் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா, 1 இன்ச் கூட அவங்களுடைய எதிர்பார்க்கக்கூடிய ஒரே உயரத்தில் வந்து குறையக்கூடாது, சரியான உயரத்தில் இருக்கணும், எல்லாமே வந்து பார்த்து அவர் உடல் தகுதி பார்த்து எடுக்கும்போது இதுக்கு வந்து அந்த தகுதியெல்லாம் தேவையில்லை, பயிற்சி மட்டும் போதும், உள்ளே வந்தால் போதுங்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இராணுவம் முழுக்க ஆர்எஸ்எஸ் இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணுறது தான், ஆர்எஸ்எஸ்ஐ ஊடுருவ வைப்பது. எப்படி வந்து 10 ஆண்டு காலம் இந்த அதிமுக அடிமை ஆட்சியில்
தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளுக்குள்ள ஆர்எஸ்எஸ் கும்பல் ஊடி இருக்குன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு வருது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்குள்ளே ஊடுருவ வைக்கிறது. இராணுவத்துக்குள்ளே வந்து ஆர்எஸ்எஸ் ஊடுருவ வைத்தால் அடுத்த 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளில் இந்தியா முழுமைக்கும் ஒரு சைனா மாதிரியான ஒட்டுமொத்த ஒரு பிஜேபியினுடைய ஆட்சியாக கொண்டு வர முடியும் துப்பாக்கி முனையில். அதுக்காக தான் இந்த வேலையை வந்து இப்போ போய் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பிரதமர் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து ஒரு ரெஸ்பெக்டபுளான ஒரு வேர்டு, அதையே இப்போ எப்படி இவங்க மாற்றி வச்சிருக்காங்களோ. இப்போ ராணுவ வீரர்கள் மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் எப்பயும் இருக்கும், அதையுமே இவங்க வந்து கழிச்சிருவாங்க. ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளும் கதறாங்க, இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் செய்யவே கூடாது, இராணுவத்துக்கான பணி என்பது வேறு, இராணுவத்துக்கான பயிற்சி என்பது வேறு. நீங்கள் ஏதோ வந்து ஒரு 6 மாதம் வந்து டீக்கல்ல வேலை பார்த்துட்டு போகிற மாதிரி வந்து 4 வருஷம் வேலை பார்த்துட்டு போப்பான்னு சொல்லி கூப்பிட்றது வந்து மிக தவறான விஷயம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இஸ்ரேலில் இருக்குது. இது போன்ற குறிப்பிட்ட காலம் வந்து இராணுவத்தில் பணி செய்ய வேண்டிய முறை வந்து இஸ்ரேலில் இருக்குது. அதே முறை இங்கே வந்து வேறொரு வழியத்தில் கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது என்ன பண்ண போகிறாங்கன்னா, இவர்களுடைய ஆட்களை, ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்களை, ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய சாகால பயிற்சி வந்துக்கூடிய நபர்களை நேரடியாக இதில் வந்து ஆர்வமுள்ள நபர்களை உள்ளே அனுப்பி அவர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்து 4 ஆண்டுகளும் அவர்கள் கையில் துப்பாக்கியோட வளைவிட போகிறாங்க. அப்போ என்ன ஆகும்? இப்பயே வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் வந்து போலீஸ்காரர்கள் இந்துத்துவ ரவுடிகளாக மாறி அங்கே வந்து அடித்து நொறுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 16 வயசு பையனை அடித்து ஓட விட்டு துப்பாக்கியில் சொல்கிறாங்க. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பத பதைக்குது. ஆனால் போலீஸ் இந்த வேலையை செய்யுது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் போலீஸாக பிஜேபியினுடைய குண்டாஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போலீஸே அப்படி இருக்கும்போது இராணுவமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து தான் என்ன நிலைமைக்கு இந்த நாடு போகும். ஏன்னா நமக்கு என்னமோ வந்து இந்த நான் இந்தியாவை நினைத்தால் பரிதாபமாக இருக்குது. ஓகே, இப்போது ஒரு உள்ளூர் பிரச்சனைக்கு வருவோம். ஒற்றை தலைமை தான் வேணும் அப்படின்ட்டு அதிமுகக்காரங்க எல்லாருமே கோஷங்கள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்களே. ஒற்றை தலைமையில் ரொம்ப நாள் இருந்தவங்க இப்போ வந்து இரட்டை தலைமை வேணாங்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. இப்போ என்ன பிரச்சனைனா வந்து பிஜேபியில் இருந்து வந்து என்ன ஆர்டர் வருதோ அதான் கேட்க போகிறாங்க. இப்போ வந்து தினகரன் மீதான வழக்கெல்லாம் வந்து பேர் எடுத்து விட்டாங்க. அமலாக்கத்துறையினுடைய பட்டியலில் இருந்த பேரை தினகரனுடைய பேர் வந்து எடுத்துட்டாங்க. அடுத்ததான் டிடிவி பிஜேபியை நோக்கி போய் சேரலாம், கட்சியை கொண்டு போய் பிஜேபியில் இணைக்கலாம், சசிகலாவும் அங்கே போய் சேர்ந்துடலாம். இப்படி இருக்கும்பொழுது பாஜக இங்கே அதிமுகவை வந்து சிதைப்பது, அதிமுக ஒன்றாக இருக்கும் வரைக்கும் பிஜேபி வளர முடியாது, அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்க வரைக்கும் பிஜேபி வளர முடியாதுன்னு பிஜேபி முடிவு பண்ணிடுச்சு. அப்போ வந்து எதிர்காலத்தில் இப்போ அதிமுகவை யாரெல்லாம் காப்பாற்றுவார்கள்? ஒரு கால் வந்து எடப்பாடியும் ஓபிஎஸ்சியும் வந்து ஊழல் வழக்கு போட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை போட்டு அல்லது வந்து அமலாக்கத்துறையினுடைய நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி பண்ணி அவங்கள ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த அதிமுகவை எதிர்காலத்தில் யார் காப்பாற்றுவான்னு பார்க்குறாங்க. காப்பாற்றக்கூடிய நபர்களை இப்போதே வந்து அவர்கள் வந்து டீல் பேசி அவர்களை வந்து பிஜேபிக்குள்ளே உள்ளே இழுத்துக்கிறாங்க. உள்ளே இழுத்துக்கிட்டு இந்த தலையற்ற முண்டமாக இருக்கக்கூடிய அதிமுகவை சிதைப்பது, அங்கலமங்கலமாக சிதைச்சு விட்டோம்னா அந்த இடத்தில் நாம் வந்துடலாம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பிளான். அந்த பிளானின் படி தான் வந்து இப்போ வந்து ஓபிஎஸ்ஸை விட்டோ அது அவங்களுடைய ஆதரவாளர் விட்டோ பேச விட்டுருக்காங்க. இதுக்கிடையில் வந்து 65 அதிமுக எம்எல்ஏக்கள் இதுவரைக்கும் ஒற்றுமையாக இருக்காங்க. நாளைக்கு பொதுக்குழுலாம் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும். இல்லை, அதிமுகவால் தான் பிஜேபி ஏதோ 1-2 மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களையும் ஒழிச்சிட்டு இவங்க சுத்தமாக வர முடியாது அப்படின்ற ஒரு, இல்லை அதுதான் அவங்களுக்கு புரியவே இல்லை. பிஜேபிங்கிற இந்த முகத்துக்கு ஓட்டு ஒழுகாது பாஸ், இந்த சின்னத்துக்கு இங்கே ஓட்டு ஒழுகாது பாஸுங்கிறத அவங்க புரிய மாட்டேங்குது. அதிமுக இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த அந்த ட்ராஜன் ஹார்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மரக்குதிரையை வைத்து கொண்டு ஒரு கோட்டைக்குள்ளே போய் அந்த குதிரை தான் வருது, குதிரை பொம்மை தான் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே வீரர்களை வைத்து அந்த கோட்டையை பிடிச்ச கதை சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ட்ரோஜன் ஹார்ஸாக வந்து அதிமுக இவ்வளோ நாளாக வந்து 72 சின்ஸ் 1972 பாஜக இதுவும் பார்ப்பனர்கள் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குதிரையவே கொண்டுட்டு நம்மளே உள்ளே போயிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர்களும் கேட்டு அந்த குதிரையும் கிடப்போகுது. சார், ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்து வட மாநிலத்தவர்கள் வந்து டிக்கெட்டே வாங்காமல் ஏறிடுறது, அப்புறம் அன்ரிசர்வ்டில் வந்து ஏறிட்டு அவங்க அராஜகம் பண்ணுறது, இறங்க மாட்டோம் அப்படின்றது, அவங்க படுத்துக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டே இருந்தோம். சரி, இது தொடர்ந்துட்டே இருக்கே, இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சங்கமித்ரா எக்ஸ்பிரஸில் வந்து ஆர்பிஎஸ் அந்த டீமே போயிட்டு செக் பண்ணால் அத்தனை பேர் மாட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3,00,000 ரூபாய் கிட்ட வந்து ஃபைன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேரையுமே வந்து பிடிச்சாச்சு. பெரம்பூர் ஸ்டேஷனில் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு. இது வந்து எத்தனை தடவை நம்ம பேசியிருப்போம், இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து முன்பதிவு செய்து பயணத்துக்கு கிளம்பும்போது
அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும், ஒரு தீர்மானம் பண்ண ஒரு பயணமாக இருக்கும். அப்படி அவங்க வந்து சரி நம்ம போய் ஏறி படுத்துட்டு காலையில் சீக்கிரமாக இறங்கி போய் வேலையை பார்த்துட்டு நைட்டே கிளம்பி ரிட்டர்ன் வரணும்னு சொல்லி ஒரு பெரிய பிளானோட ஒரு ஃபேமிலி ஏறி பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க உள்ளே போய் படுத்துருந்தாங்கன்னா அல்லது எந்திரிக்க மறுத்துட்டு அவங்களுடைய இடத்தை ஆக்குபை பண்ணியிருந்தாங்கன்னா அன்று இரவு அவங்க எப்படி அந்த பயணத்தை மேற்கொள்வது, அடுத்த நாள் அவங்களுடைய திட்டமே கிளாப்ஸ் ஆயிரும். இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த முன்பதிவுக்கான சலுகை அது. முன்பதிவு இப்போ வைகை எக்ஸ்பிரஸ் மதுரையிலேருந்து சென்னை வருது அப்படின்னா அன்று சவுடு கோச்சுக்கும் வைகைக்கு அந்த முன்பதிவுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை, 20 ரூபா தான் வித்தியாசம். ஆனால் பயணத்தை முன்கூட்டி திட்டமிடுவதற்கும் உடனடியாக திடீர்னு பயணம் கிளம்புவதற்குமான வேறுபாடு தான் அந்த விஷயம். முன்பதிவு பெட்டியும் முன்பதிவு அல்லாத பயணமும் அதில் படுக்கை வசதி போன்ற இரவுல பயணம் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய பயணிகள் கிளம்பும்போது ட்ரெயினுக்குள்ளே யாரோ ஏறி உட்காந்துக்கிட்டாங்கன்னா எந்திரிச்சிக்கு போக மாட்டேங்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னா உதவுவதற்கு ஆட்களே இல்லைங்கிற பல புகார்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த டிவிஷனல் ரீஜனல் மேனேஜர் டிஆர்எம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் வந்து போட்டிருக்காங்க, நாங்கள் வந்து நாங்கள் ரைடு போனோம், இந்த மாதிரி வந்து 3.5 லட்சத்துக்கு சில்லரை வந்து நாங்கள் வசூல் பண்ணிட்டோம், இவ்வளோ பேர் வந்து பயணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்து செய்தியெல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது S1 கோச்சிலேருந்து S9 கோச் வரைக்கும் முழுக்க முழுக்க 9 கோச்சு வந்து முன்பதிவுக்கான பயணிகள் கொண்ட ஒரு இது. ஒரு பெட்டி ரெண்டு பெட்டியில் முன்னாடி பிரச்சனை இருக்கும்போது நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், நேற்றைக்கு என்ன ஆயிருக்குன்னா 9 பெட்டிகளும் வந்து ஆக்கிரமிப்பு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து இதில் வந்து ஏறியிருக்காங்க. அது வடநாட்டை சேர்ந்த நபர்கள் ஏறி படுத்துக்கிட்டாங்க, பிரச்சனை ஆயிடுச்சு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்து ரயிலை நிப்பாட்டி அந்த பயணிகள் அவ்வளோ பயணிகள் 500க்கும் மேற்பட்ட பயணிகளுங்கிறனால உடனடியாக நிறுத்தி வந்து சோதனை பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு இறக்கி ஃபைன் போட்டிருக்காங்க. இதில் நம்ம கேட்குறது என்னென்னா பயணம் செய்தவர்களும் மனிதர்கள் தான், என்ன தான் வந்து அவர்கள் வட இந்தியாவை சேர்ந்த நபர்களாக இருந்தாலும் என்ன தான் வந்து அவர்கள் வந்து டிக்கெட் எடுக்காமல் வந்திருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். நம்ம கிட்ட என்ன கேள்வி இங்கே என்ன இருக்குன்னா ரயில்வே தன்னுடைய வேலையை செய்யுது, அதுவும் இப்போ கதறி கண்ணீர் விட்டதுக்கப்புறம். அன்றைக்கெலாம் வந்து மங்களூர் எக்ஸ்பிரஸில் ஏறி ஒருத்தர் இரவு புகார் பண்ணுறாரு, 10 மணிக்கு நான் பயணம் பண்ணணும், என் பிள்ளை குழந்தை குட்டியோட நிற்கிறேன், என்ன பண்ணுறது இல்லை, என் இடத்துல யாரோ போய் ஏறி உட்காந்துட்டு விடமாட்டுறாங்க. ஒட்டுமொத்தமாக வந்து டிடிஆர்ட்ட போய் கேட்குறேன், அவரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறார், போலீஸ் இருக்காங்க ஒரு போலீஸ் அவங்களும் பதில் சொல்ல மாட்டுறாங்க, நான் என்ன பண்ணுறது தெரியலை சொல்லி நைட்டு 10:45 அவர் வந்து போடுறார். அடுத்த நாள் காலையில் 8:30 சாவகாசமாக வண்டி வந்து போத்தனூர் போனதுக்கப்புறம் அங்கே போய் சொல்கிறாங்க, இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம் வண்டி ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்னு அடுத்த நாள் காலையில் 8:30 வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. இப்படி இருந்துச்சு. இப்போ நேற்றைக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்குது. இந்த மாதிரி வராங்க பார்த்தீங்களா, இவர்கள் யார் இங்கே வந்து வடநாட்டிலேருந்து இங்கே வரக்கூடிய உழைப்புக்கு வரக்கூடிய உழைப்பு தோழர்கள், இவங்ககிட்ட வந்து எதுக்காக வராங்க, அங்கே வேலை இல்லை இங்கே வேலை தேடி வராங்க, இங்கே எதுக்கு எப்படி வராங்க, வேலை தேடி வராங்களா, அவர்களாக ட்ரெயின் ஏறி வராங்களா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய புரோக்கர்கள் இருக்காங்க அவர்கள் போய் இந்தந்த வேலைக்கு ஆட்கள் தேவை, இந்த மாதிரி ஒரு செங்கல் சூளைக்கு ஆட்கள் தேவை, இந்த மாதிரி சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு ஆட்கள் தேவை, இந்த மாதிரி வந்து அரிசி மில்லுக்கு ஆட்கள் தேவை, நடவு நடுறதுக்கு ஆட்கள் தேவை, சலூன் கடைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி இந்த புரோக்கர்கள் போய் கூப்பிட்டு வராங்க. ஸோ இவங்க ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தோம்னா 6 மாதம் சம்பளம் கமிஷன் சொல்லிட்டு இவர்கள் கொத்து கொத்தாக ஆட்களை அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க. ஏன்னா இங்கே நம்மளே வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, காரணம் வந்து சம்பளம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுனால வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க. இவர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளும் இங்கே இருக்குது, அதனால் வந்து இங்கே இவர்கள் கொடுக்கக்கூடிய குறைவான சம்பளத்துக்கு வேலை அங்கேருந்து ஆட்கள் கிடைப்பாங்க, அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க. இதில் வந்து வரக்கூடிய அந்த கூப்பிட்டு வரக்கூடிய ஆட்கள் தான் இவர்களுக்கு உரிய பயண சீட்டை எடுத்து கொடுக்கணும், ரிசர்வ் பண்ணி டிக்கெட் வாங்கி கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும். அதை விட்டுட்டு ஆடு மாடுகளை ஏற்றிட்டு வர மாதிரி ஏற்றிட்டு வந்து இவங்களை வண்டியில் ஏற்றுனா இதுதான் பிரச்சனையாகும். இதற்கு காரணமானவர்கள் இவர்களை வேலைக்கு வர சொன்ன நிறுவனத்தாரர்கள் தான் அதுக்கு காரணம். இந்த ஃபைனை வந்து இவர்களுக்கு மட்டும் இல்லை அவர்களுக்கும் சேர்த்து போடணும். ஏன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் அவன் வந்து ஏதோ ஒருவேளை கஞ்சியாவது வீட்டுக்கு நல்லபடியாக சோறு போடலாம், யோகி ஆட்சியை நினச்சி பாருங்கள், உத்தரப்பிரதேச ஆட்சியை நினச்சி பாருங்கள், பீகாருடைய ஆட்சியை நினச்சி பாருங்கள், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வந்து அங்கேருந்து வந்து தப்பிச்சு வந்து இங்கே வந்து ஒருவேளை சாப்பாடாவது நம்ம சாப்பிட்டுட்டு ஒருவேளை சாப்பாடு வீட்டுக்கு நல்ல சாப்பாடு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வராங்க. ஸோ வரும் பொழுது இவர்களை வந்து யார் இங்கே வேலைக்கு கூப்பிட்றாங்களோ அவர்கள் தான் முழு பொறுப்பு. இதை வந்து சொல்லி தான் வந்து நம்ம அரசு கவனத்தில் எடுக்கணும். இதில் ரயில்வே துறை வந்து இதே மாதிரி வந்து நேற்று பண்ண மாதிரி தான் வந்து தினமும் அந்த வேலையை செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தேவைப்பட்டால் லோக்கல் போலீஸருடைய உதவியை அவங்க வாங்கிக்கிட்டு கூட வந்து பண்ணலாம். ஆனால் இந்த வேலைகளை செய்யாமல் விட்டிங்கன்னா நாளைக்கு நாட்டில் வந்து ஒரு கோத்ரா சம்பவம் மாதிரி ஒரு சம்பவத்தில் போய் முடிஞ்சிடும். கொடூரமான விஷயங்களை வந்து தவிர்க்க வேண்டியது ரொம்ப கட்டாயம். அதனால் வந்து ரயில்வே துறை நேற்று செய்த வேலையை மாதிரி தொடர்ந்து தினமும் செய்யணும். சார், 777 சார்லி அப்படின்ட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு நல்ல எமோஷனலான படம், டாகுக்கும் ஒரு மனிதனுக்குமே தமிழ் படமா
இல்லை அது வந்து டப் பண்ணியிருக்காங்க, அது நாலு லாங்குவேஜில் வந்து டப் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து கர்நாடகாவில் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் பசவராஜ் பொம்மையை அந்த படம் பார்க்க அழைப்பு கொடுத்துருக்காங்க. அவர் படம் பார்த்து முடிச்சுட்டு பயங்கரமாக அவர் எமோஷனல் ஆகிட்டார். அவரும் ஒரு நாய் வளர்த்துருந்தார், அது கடந்த வருஷம் இறந்துருச்சு அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணியிருக்காரு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தெருநாய்களை வந்து காக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தையும் நான் வந்து கொண்டு வர போகிறக்கூடிய சீக்கிரம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. மனிதர்களுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது தலைவன் பேச மாட்டாங்க. ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு மாநில முதலமைச்சர், பாஜகங்கிற கட்சி வந்து என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கு, மனிதர்கள் வாழக்கூடிய வீடுகளை வந்து புல்டோசரை வச்சு இடிக்குது, புல்டோசர் இடிச்சுட்டு குழந்தைகளுக்கு புல்டோசர் பாபான்னு சொல்லி யோகி ஆதித்யநாத்தினுடைய ஃபோட்டோவை ஒட்டி குழந்தைகள் விளையாட புல்டோசர்களை பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தைகள் மனசில் வந்து எப்படியான சிந்தனையை விதைக்கிறாங்க பாருங்கள். இஸ்லாமிய மக்களுடைய வீடுகள், இவர்களை எதிர்த்து அரசை எதிர்த்து போராடக்கூடிய மக்களுடைய வீடுகளை இடிப்பது தான் வந்து என்னுடைய முதல் கடமைன்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் செயல்படுறாரு. அந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய ஃபோட்டோவை ஒட்டி புல்டோசர் பாபான்னு சொல்லி அவருக்கு பட்டம் கொடுத்து அந்த புல்டோசர் பொம்மைகளை வந்து குழந்தைகளுக்கு விளாட கொடுக்குறாங்க. நீயும் பெரியவனானதுக்கப்புறம் புல்டோசர் பாபா மாதிரி அவங்களுடைய வீட்டை இடிங்கன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக இருக்குது. அந்த கட்சியினுடைய ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு நாய் படத்தை பார்த்துட்டு அந்த நாய்க்காக வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாரு. இதில் என்னன்னா, ஒரு தியேட்டரில் வந்து அவர் உட்காந்தோன்னே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஹிட்டன் கேமரான்லாம் சொல்லுவாங்க இல்லை, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அது மாதிரி வந்து ஒரு கேமராவை வச்சு அவர் அழுகிற சீனை மட்டும் எடுத்து கட் பண்ணி வெளியில் விட்டுருக்காங்க. பாருங்கடா எவ்வளோ ஒரு ஜீவ காரணம் வடியுது இவருக்கு. அதாவது இவங்களை பற்றி சொல்லணும்னா அவர் நிறையா சொல்லலாம். ஹிஜாபுங்கிறது வந்து ஒரு ஒரு துணி, ஒரு துணியை வந்து தலையில் ஒரு பொண்ணு போட்டுக்கிட்டு அந்த பெண்கள் வந்து வகுப்புக்கு போகிறாங்கன்னா அதை கூட அனுமதிக்க மறுக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொடூர மனம் படித்த பசவராஜ் பொம்மை வந்து நாய்க்காக அழுகிறாரு அப்படிங்கும்போது வந்து நம்ம பெரிய, அதாவது இதை வந்து அவருடைய உணர்ச்சி புரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஒரு நாயை வளர்ப்பவர்களுடைய மனநிலை புரியும், ஒரு ரொம்ப பாசமாக ஒரு நாயை வளர்த்துருப்பாங்க அதை இறந்து போயிருக்கும் அதை நினச்சி அழுகலாம், அதெல்லாம் ஓகே. அவ்வளோ தூரம் வந்து ஈரமான மனசு கொண்டு நீங்களா இப்படிலாம் செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதா இல்லையா? மனிதர்களை வந்து நீ மனிதராக மதிக்காமல் மனிதர்கள் மீது வன்முறையை ஏவுறது, மனிதர்கள் மீது வந்து என்ன சொல்கிறது ஒரு விரோதத்தை காட்டுவது, இது போன்ற வேலையில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டு நாய் நான் மட்டும் உட்காந்து ஊழ ஊழல் அழுகிறீங்களே என்ன பசு இது அப்படி தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அது குறிப்பாக வந்து நாய்களுக்காக சட்டம்லாம் கொண்டு வரேங்கிறாரு. ஏற்கனவே பெங்களூரில் நைட்டு 9 மணிக்கு மேலே டவுசரோடு போக முடியாது, அவ்வளோ நாய் தொல்லை. எவ்வளவு நாய் தொல்லைன்னு பெங்களூருக்காரங்களை கேட்டால் தான் தெரியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா வந்து நாய்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் தர வாங்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், சென்னையிலையும் இப்போ வந்து எங்கே பார்த்தா நாய்கள் நிறைய அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. நிம்மதியாக இருந்தாங்க சென்னைக்காரங்க. சென்னையினுடைய புறநகர் பகுதியில் தான் நாய்கள் இருந்ததே தவிர சென்னை நகரத்துக்குள்ளே நாய்கள் இல்லாமல் இருந்தது. ஏன்னா நாய்கள் இருந்தால் இனப்பெருக்கம் பண்ணாமல் அதை வந்து பண்ணி வச்சுட்டாங்க. அதன் மூலமாக வந்து நாய்களுடைய திருநாய்களுடைய எண்ணிக்கை பெருகாமல் மக்கள் வந்து குழந்தைகள் நிம்மதியாக இருந்தாங்க. இப்போ சென்னையிலேயும் அந்த வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் மிக அதிகமாக நடந்து 9 மணிக்கு மேலே எல்லாம் செட்டில் ஆகிடுவாங்க, அந்தளவுக்கு இருக்குது நிலமை. ஆனால் இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இன்னமும் ஒரு சட்டம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக மொத்தம் எவனும் நிம்மதியாக இருக்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய பிளான். மீண்டும் நாளை 2:30 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.